நம்ம சொல்லியிருப்போம், அதாவது பீட்டா டு டெல்டா ஃப்ரீக்வன்சி வரலும் நம்ம மூவ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு, இதை மகரிஷி வந்து மனதின் 10 படிநிலைகள்னு சொல்லியிருப்பாரு. மேல் மனதிலிருந்து ஆரம்பிச்சு கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஆரம்பிச்சு அது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு, எப்படியெல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, ரிஃப்ளெக்ஸாக எப்படி ரிப்பீட் ஆகுது, ஏன் ஆகுது, அந்த ரிஃப்ளெக்ஸை தாண்டி அதனுடைய வேர்வர்லாம் எப்படி போகிறது. அதாவது நம்ம கான்ஷியஸ் மனதிலிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது தேவையிலிருந்து ஆரம்பிக்குது. நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட போது அதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை அந்த தேவை நிறைவேற செய்கிறதுக்காக ஒரு மூவ் எடுத்து அதுக்கான வழியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பால் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார், குழந்தை அழுது பசிக்குது அதனால் அழுவுது, தேவை ஏற்பட்டது அதுக்கு ஒரு தூண்டுதலாக அதை அடையிறதுக்கான முயற்சியை அது செய்யுதுன்ற மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். எங்கே ஆசை வருதுன்னா தேவையில் இருக்கப்போ அதை நிவர்த்தி செய்கிறப்போ ஒரு அனுபவம் ஏற்படுது, அது இன்பமாக உணரப்படுது. அந்த இன்பம் அதாவது தேவை இல்லாமையே அந்த இன்பத்தை நுகர்ற ஆசையிலேயே மறுபடியும் ரிப்பிட்டேஷனாக ஒரு வேலை செய்யும்போது மனம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, அறிவு தேய ஆரம்பிக்குது தேவையில் நேர்ந்து செயல்படாமன்னும் போது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்கிறது துன்பமாக விளையிறது இன்பமாக விளையிறதையும் மாற்றி மாற்றி பார்த்து, துன்பம் தொடர் துன்பமாக இருக்கா, இன்பம் தொடர் இன்பமாக இருக்கா, தொடர் இன்பத்தை தக்க வைக்கணும்னா எந்த விஷயத்தில் தவிர்க்கலான்னு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவாக மாறி அந்த முயற்சியில் செயலுக்கு ஏற்ற விளைவை கணிக்க முடியுன்றதை கற்றுக்கிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்திக்கிட்டு அது தொடர் இன்பமாக நீடிக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சிட்டே போகிறப்போ அது வந்து மொத்தமாக இந்த நிலையை கடந்துடுது, ஆராய்ச்சின்ற இதுக்கு போய் அதுக்கப்புறம் செயல் விளைவுன்னு இந்த மாதிரி மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் மனதினுடைய முழுமைத்தன்மை அறியிறது, வேர்வரலும் போகிறது, சென்டருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்படி இது மாதிரி ஃப்ரீக்வன்சி தேவையான ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது முதல்ல தேவைக்காக செயல்படுறது, அடுத்தது வந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் செயல்படுறப்போ தேவை இப்போயும் தேவையாக இருக்கா, இல்லை வெறுமனே ஆசைக்காக கேட்குறோமா, பழக்கத்தினால கேட்குறோமா, அந்த இன்ப நுகர்ச்சிக்காக கேட்குறோமான்றது ஆராயிறப்போ, நின்று ஆராயிறப்போ ஆல்ஃபா நிலையாகிறது. அது என்ன தீய விளைவுகளை கொடுக்கும், தேவைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ வேறு, பழக்கத்துக்காக ஆசைக்காக செய்கிறப்போ அது என்ன தீய விளைவுகள் கொடுக்கும், நல்ல விளைவுகள் கொடுக்கும்னு யோசிக்கிறப்போ அது தீட்டா நிலைக்கு போகிறது. அது எனக்கு மட்டும் என்ன சார்ந்தவங்களுக்கு மட்டும்ன்றதை தாண்டி எல்லோருக்கும்ன்றதை யோசிக்கிறப்ப டெல்டா நிலைக்கு போகிறது. இந்த மாதிரி நுண்மான் நுழை புலன்ன்ற ஒரு ஸ்டேஜை சொல்லியிருப்பாங்க. அப்படி போகும்போது பழக்கத்தினால ஒன்று செய்யாமல் விளக்கத்தினால செய்கிறதுக்கான புரிதல் ஏற்படுது. அது முக்கால ஞானம்னு சொல்கிறோம். அதாவது எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதும் நல்லதுன்ற ஸ்டேஜுக்கு வர்றது, யாருக்கு எப்போ எப்படி செஞ்சால் என்ன ஆகும்ன்றது அதுதான் நம்ம செயல் விளை. முக்கால ஞானம் ஏற்படுறப்போ செயல் விளைவை கணிக்க முடியும். வெறுமனே செயல் காஸ் அண்ட் எஃபெக்டை கணிக்கிறது பிஸ்னஸில் உயிரற்ற பொருட்கள் ஏற்படுறப்பயே நமக்கு எவ்வளோ அளவுக்கு பாதிப்பு என்விரான்மெண்டலாக ஏற்படுது, பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து உயிரிருக்க மனிதர்கள்கிட்ட பழக்கத்தில் நம்ம செயல்கள் செய்யும்போது இன்டராக்ட் பண்ணி பயோட்டிக் அபயோட்டிக் கூடலாம் இன்டராக்ட் பண்ணும்போது இந்த நிலை எவ்வளோ முக்கியன்றதும், நுண்மான் நுழைப்புலன் எவ்வளோ முக்கியம், பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், செயல் விளைவு கணிக்கிறது இந்த முழு ட்ராவல் அப்போ தான் சாத்தியம்ன்றது நமக்கு புரியுது. அப்போ தான் விரும்பும் விளைவு என்னதுன்னு நமக்கு புரியும். இன்றைக்கி மட்டும் விரும்பும் விளைவாக இருக்கா, அது என்றைக்கும் எல்லோருக்கும் விரும்பும் விளைவாக இருக்கான்றது புரியணும். அப்போது அப்படி ஆகும்போது அது ஓப்பன் யூனிவர்ஸ் ஆகுது, அங்கே கர்மான்றது கிடையாது. ஏன்னா அங்கே டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃப்ளாட் ஆகிடுது எல்லோருக்கும்னு சொல்லும்போது, அங்கே நடுவில் அந்த கருமயத்துக்கான ஒரு ரவுண்ட் போடும், உயிர் சக்திக்கான லைஃப் ஃபோர்ஸுக்கான இது. அதாவது இது பது பசு பாசம்னு சொல்கிறோம். இந்த பசு போயிடுற பிறகு இந்த பதியே இந்த விஷயங்களை கவனிச்சிக்கும் போது எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதும் நல்லது அமையிறதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ்லேருந்து நம்ம விலகிடுறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ்லேருந்து விலகிடுறோம்னா கர்மாவிலேருந்து விலகிடுறோம், ஓப்பன் யூனிவர்ஸுக்கு போயிடுறோம். யூனிவர்ஸோட கர்மாவும் நம்மளோட கர்மா செய்கிற நேச்சரும் ஒன்றா இருக்குது. நார்மல் மனுஷங்களாக இருக்கும்போது நமக்கு இந்த கர்மா ஃபைனைட்டான டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு இடத்துல ஒரு காலத்தில் நடக்கும்ன்ற காலத்துக்கு உட்பட்டு நம்ம இருப்போம். நம்மளோட கர்மா இருக்கிறப்போ அதை காலத்தை தாண்டி எதுவும் நடக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு புரியுது இந்த பூமியினோட ஃபுல் கர்மாவே சூப்பராக ஓப்பன் யூனிவர்ஸுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த டைம்ன்றது எவ்வளோ ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு, இந்த ஸ்பேஸையை எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக கடக்க முடியுது, ஒரு லோக்கஸ்லேருந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட்டில் இன்னொரு இடத்துக்கு போக முடியுதுன்னு நம்ம அவங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த ஃபுல் பூமியினோட கர்மாவே கர்மாலெஸ் ஓப்பன் யூனிவர்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குன்னு நமக்கு புரியுது. அப்போ எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதும் நல்லது, உலக சமாதான திட்டங்கள் நடைபெற்ற உலக அமைதியான ஒரு மகரிஷி சொன்ன மாதிரி ஒரு சமூகம் அமைகிறதுக்கான வாய்ப்பை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.